நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்து மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானிடா. என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு மார்னிங் பர்சனான்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ட்ரிப்பு போகும்போது மட்டும் நான் ஒரு மார்னிங் பர்சனாக மாறிடுவேன். காலங்காத்தால் வெயில் வர்றதுக்கு முன்னாடி குளிரில் போன பயணங்கள் தான் ரொம்ப பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. புளியங்கோம்பைன்னு ஒரு அருவியை தேடி காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். அப்போ இது டெய்லி போகிற வழி? அதை தான் சொல்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவோம். இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுல்ல. காட்டுக்குள்ள இறங்கினதும் ஒரே பேர் கிரில்ஸ் ஃபீலிங் தான். அனிமல்ஸ்னா இதுவா இருக்கும்டா. நம்ம ஏன் சிங்கப்பூரின் காட்டுக்குள்ள யோசிக்கணும்? ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், தண்ணி இல்லை. இங்கேயும் பாருங்க, தண்ணி இல்லை. இதை இதையா பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். சி, எப்படி ஒரு அருவி இது ஓடி இருக்கும்ல? என்ன குழி, எவ்வளோ பெரிய கல். அருவியும் தண்ணி இருக்காதுல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி போய் அது இல்லாமல் ஏமாறுறது ஒரு டிராவலோட பெரிய பங்கு. நிறைய தடவை இப்படி நடந்திருக்கும். ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் அடுத்த தடவையும் ஏதாவது ஒரு அருவியை தேடி போயிட்டு தான் இருப்போம். நான் விக்னேஷ். ஆனால் யார் பேர் கேட்டாலும் நான் விக்கின்னு தான் சொல்லுவேன். பிறந்தது ஸ்கூல் படித்தது எல்லாம் நாகர்கோவிலில், காலேஜ் கோயம்புத்தூர் இந்துஸ்தானில். காலேஜ் படிக்கும்போது செஞ்ச நல்ல விஷயம் ஆல் இண்டியா ரைடு போனது. ஊர் சுற்றுறதை தவிர உருப்படியாக ஏதாவது வேலை செய்யணும்னு தெரிஞ்சவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் உருப்படியாக செய்கிற ஒரே விஷயம் ட்ராவல் மட்டும்தான். ஏன்னா நான் சத்தியமங்கலம் டவுனுக்கு வந்து அப்படியே ஃபுட்டிங்கை போட்டுட்டு வேற ஒரு அருவியை தேடி போனேன். கொடிவேரி. கொடிவேரியிலிருந்து அடுத்து நான் கிளம்புனது சோழகனின்னு ஒரு மலை கிராமம். எடுக்கிறாங்க. சரி, பாத்திரம் கூட எல்லாம் எடுத்துட்டு போங்க. சரி, சந்தோஷம்.
நான் போன நேரம் அந்த ஊரில் யாருமே இல்லை, எல்லாரும் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க. தண்ணியில தண்ணி இருக்கிற இடத்துல குடிச்சிட்டு போகுது, கீழே வாடகை வரும். ஆடு மாடு வச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சேம்பர் மலம் தண்ணி மழை பெஞ்சா தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, மழை பெய்யலாதான் இவங்க கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ பட்டியெல்லாம் போகிறாங்கல்ல, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு, அது எப்படிங்க, எத்தனை எவ்வளோ நாள் போவாங்க? நாங்களா போனோம் 3 மாதம் போயிருக்கோம். இன்னும் தண்ணி இல்லை, ஓ இங்கெல்லாம் தண்ணி இல்லை. நாங்கள் போய் அங்கே போய் கொடிக்கால் பள்ளம் இருக்கிற இடத்த தண்ணி இருக்கிற இடத்த இருக்க முடியும். சரி, என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அங்கே வனத்துக்குள்ளே தானே போகிறீங்க, வன விலங்குகள்லாம் ஒன்றும் பண்ணாதா? அது வந்து பயந்துக்கிட்டு இப்போ அங்கே இருந்தால் அந்த ஏரியாவில் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி ஒதுங்கி போயிட வேண்டியதான். அதை பார்த்துட்டே நீங்கள் இந்த சைடு அப்படி போயிடும், இது இப்படி போயிட வேண்டியதான். எதுவும் செய்யாதுங்களா? ஒன்றும் செய்யாது, கிட்ட போய் மோதிக்கிட்டா துரத்துது. அது சொல்லு ரவசி பண்ணாதே, நாங்களும் ரவசி போயிருந்த போய் மோதிக்கிட்டா. ஆணையை தவிர வேற ஏதாவது பிரச்சனை வருமா? புளி, இது புளி எல்லாம் வரும்ல, நரி இருக்குது, நரி இருக்கு, சிறுத்தை, அதெல்லாம் இது பண்ணாதாப்போ? அது கூட சவுண்ட் கொடுத்த போயிருங்க. எந்த மாதிரி சவுண்ட் கொடுப்பீங்க நீங்க? நாங்க ஓயின் இப்ப நாங்க கத்துறாமல. ஆமா ஆமா, அப்படி கத்துனா போயிரும். எவ்வளவு பேர் நீங்க இருப்பீங்க? நாங்களா இவன் 4 பேரு 3 பேரு. 3 பேர் கத்தனா சிறுத்தை ஓடிடும், ஓடி போயிரும். நாயெல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க? நாயில ஊட்டண்டு 1-2 நாய், ஏதோ நொறுட்டி கீட்டுல யாரோ ஒருத்த ஆணைகினே வந்தா இது பாதுகாப்புக்கு மட்டும் ஒரு நாய் வச்சிருப்பா. அவ்வளவுதான் வீட்டுல, ஆலங்காட்டுல ஏதோ நாய் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆலங்காட்டுக்கு நாய் கூட்டிட்டு போனா உங்களுக்கு தூக்கம் மீறி போய் நாய் உடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, ஆணை வந்து உள்ளே போயிருந்தாரு. இப்ப நைட் எல்லாம் சிறுத்தை வந்தா எப்படி நீங்க பாப்பீங்க? நைட்டு வந்தா மாடு மிரண்டும், மாடு சவுண்ட் கொடுத்துரும். அப்ப நீங்க சவுண்ட் கொடுத்துருவீங்க, கத்தும், ஓ எதுமா வந்துருச்சு அப்படின்னு கத்துவேன். கஷ்டம், சௌரியமா இல்ல. பட்டிக்கெல்லாம் போறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குங்கிற மாதிரி சொல்லுங்க. என்ன போய் சிரமம் உங்களுக்கு? இல்ல, ஏன்னா இங்க தண்ணி இல்லாத நேரம் தானே அவங்க போறாங்க அப்படின்னு. அப்படி எல்லாம் கிடையாது, கீழே வந்து இப்ப 10 மாடு இருக்குதுன்னா என்கிட்ட இருந்து விடுவேன். இந்த தம்பி 10 மாடு தான் இருந்து என்கிட்ட விடுவாங்க. ஓ எல்லாத்தையும் மாட்டுக்கு 1000 ரூபாய், ஓ 10 மாடு மேய்ச்சப்ப 10000 ரூபாய், ஓ 50 மாடு மேய்ச்சா 50000 ரூபாய் 1 வருஷத்துக்கு. அப்படி இருக்குது, பார்த்தா இல்லாத மாதிரி தெரியும். அம்தன் பைப் இருக்குது. ஆமா, அதுல தண்ணி வருதா? எப்பவும் வருமா? அதுல எப்பயுமே வரும். சரி, அதுல வந்து தண்ணி வத்தாது, அது வருது. ஆனா இங்க வந்து சேர்ந்து தானே இருக்கான். துணி துவைக்கிறதுக்கெல்லாம் பள்ளத்தில் துவைச்சுப்பாங்க. நீ உங்களை மாதிரி அன்னாட தண்ணி குளிக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சுக்க வேண்டியதான், போய் சாமி குடிச்சுக்க வேண்டியதான். காலையில் எந்திரிச்சு குளிக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு ஆசையே இது கிடையாது. இது மாதிரி குடிசல் ஒன்று போட்டிக்குவாங்க, அரிசி பருப்பு நல்லா கட்டணும், மாவுகளாக எடுத்துகிட்டு போய் ஆகி சாப்பிட்னா அங்கேயே இருப்பாங்க. அந்த சாணி சாப்பெல்லாம் அவங்க காட்டுக்காரர் எடுத்துக்குவாங்க, பட்டி போய் மட்டும் போட்டுட்டு அதுவே இருப்பாங்க. குழந்தைக்கும் காட்டில் விடுவாங்க, சாயந்தரம்னா அந்த பட்டியில் அடிச்சிருவாங்க. அந்த காட்டுக்காரன், இந்த காட்டுக்கார சொந்தக்காரனுக்கு அதோட இது கொடுத்துருவாங்க, சாணி கொடுத்துருவாங்க. சாணி கொடுக்கணும், அவங்க அங்கே இருந்து வர முடியாது இல்லை. சரி, அந்த சாணியை வச்சு என்ன பண்ணுவாங்க? உரமா? உரத்துக்கு பதிலாக அது போடுவாங்க காட்டுக்கு. இதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுப்பீங்களா? மார்க்கெட்டில் இல்லை, எங்களுக்கே வருஷத்துக்கு இருக்கிற வரைக்கும். ஓ, நீங்கள் எடுத்து நீங்களே சாப்பிட்றது வைக்கிறது இல்லை. அப்படிங்களா? எங்களுக்கு உயிர் வளர்த்துறதுக்கு மட்டும் தான். எனக்கு கண்ணு தெரிஞ்சு நானும் 24 வருஷமா அங்கே சுற்றுறேன், மொத்தத்துக்கும் ராகி போடுறத நான் பார்த்துக்கிறேன். சாப்பாடு இல்லைன்னா இந்த கடப்பாறை இருக்குது, இந்த சின்ன கம்பி, இந்த கடப்பாறை கட்டுறாங்களே அந்த கம்பி மாதிரி வாங்கி அதை பட்டியா இழுத்து ஆசாரிக்கிட்டேன். சரி, போய் கிளங்கு நோண்டி எடுத்துட்டு வந்து தின்னெடுத்த இருப்போம். எங்க கிளங்கு எடுப்பீங்க? உள்ளத்த போகணும், உள்ள போகணும், காட்டுக்குள்ள அதுக்கும் போகணும்.
இல்லாத நேரம் நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே போய் தான் கிழங்கு பிடிச்சி தான் சாப்பிட்ணும். அப்போ நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா, வேலை இல்லை அப்படிலாம் கிடையாது. கோயம்புத்தூர் போவாங்க, கேரளா போவாங்க, அஞ்சு உருக்கியில போவாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா, ஒரு மாசம் ரெண்டு மாசம் சம்மாஷன் வந்து அப்படியே செய்வாங்க. ஆனால் பஞ்சத்தெல்லாம் யாரும் கிடையாது, கஷ்டம்லாம் கஷ்டத்துன்னு வந்து இருந்து வந்து இந்த வயசுக்கு இந்த அப்பா வயசுக்கு அப்போ பஞ்சம் நாடு இருந்தது. மழை இல்லைன்னா இது இல்லைன்னு வச்சுக்கவே. அப்புறம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு ஏதோ ஒரு கூலி செஞ்சுட்டா நாங்கள் உயிர் வளர்த்த முடியும். எப்படி எங்கே போய் கூலி வேலைக்கு போகிறீங்க? ஏதோ ஒரு பக்கம் இப்போ உங்கள் ஏரியா பக்கம் தான் வேலை, கார வேலை அது இது வேலை செய்கிறேங்க. ஏமா அப்புறம் எஸ்டேட்டுக்கு வர சொல்கிறேங்க. அந்த மாதிரி சட்டி கட்டிட்டு போக வேண்டித்தான். அது கூலி எச்சா கொடுத்தா கூட பரவாயில்லை. எங்களை மாதிரி மதக்கார கண்டா 200 ரூபா தான், அப்போ 400 ரூபா கொடுத்தா உனக்கு, நீ வந்து ஒரு ஏஜெண்ட்டை வர்றீங்க 400 ரூபா பேசு. அங்கே போகிற ரேட்டு நீங்கள் அங்கே எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு கூலி வேலை என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு கேட்டுக்கிறீங்க. நீங்கள் வர்றீங்க ஊர் ஊர் தேடிக்கிட்டு வர்றீங்க. இப்போ 500 ரூபா கொடுத்தான், போக வர கொண்டு போய் அங்கே சேர்த்துறதுக்கு 100 ரூபா பிடிச்சிக்குவீங்க. 200 ரூபா உங்களுக்கு கிடைக்கல. அதை வச்சு எங்களை 200 ரூபா 250 ரூபா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறேங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு பின்னாடி படித்தவங்க தான் எங்களுக்கு முன்னேலே. எங்கள் அப்பா காத்திரி பாட்டு அதெல்லாம் இல்லை, வேலை யாருக்கும் கேஸ் கொடுத்துருக்குறோங்க. நாங்கள் கேஸில் வந்து இங்கே வந்து சுவீச் செய்கிறதுக்கு தெரியாது. சரிங்க சரிங்க சரியாது. அது என்ன பண்ணுறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, அது வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீடி குடிச்சாலும் வடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது அவங்க பற்ற வச்சு என்ன பண்ண முடியுது. ஊரே காலியாக போகிறோம். ஒரு கேஸ் போட வெடிச்சா எல்லா கேஸும் வெடிச்சு போகுது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அதிலிருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும், தெரியாது அவங்க. பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிற ஊர் சத்தியமங்கலம். அந்த காட்டை பார்க்காம நான் எப்படி ஊருக்கு போறது? என்ன சைஸ்ல இருக்கு தெரியுமா? ஐயோ
செடியாடுறது நானும் காத்தா இல்லை ரைட் சைடு செடியாடிட்டு இருக்கு பாருங்க காத்துக்கா செடி ஆடாது கிளையே ஆடும் ஒரு கிளை மட்டும் அடிச்சுன்னா பஞ்சாயத்து பின்னாடி ஒரு கருப்பூர்வம் ஏதோ ரோடு கீழே இருக்கு சத்தியமங்கலம் எனக்கு நிறைய சர்ப்ரைஸை கொடுத்துருக்கு ஆனால் நான் பார்க்க வேண்டிய இடம் ஒன்று மட்டும் பாக்கி இருக்குது.